ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆச்சி ராயல் சேமியா பாயாசத்தோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸும் ரேட் வந்து 50 ருபீஸும் நம்மளுக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கை நம்ம அன்பேக் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதோட இந்த பேக்கிங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. பேக்கிங் ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. இப்போ வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமியா, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக கீல வறுத்து கொடுத்துருந்தாங்கங்க. கூடவே பால் பவுடர், தேங்காய் பவுடர், அப்புறம் ஏலக்காயும் இருந்ததுங்க. இப்போ பாயசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு சுத்தமான அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு 50 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பாயாசம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாங்க. இந்த 10 மினிட்ஸும் நம்ம அப்படியே விட்டுடாமல் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான், ஆச்சியோட ராயல் சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக, பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப ராயலாகவே இருந்ததுங்க. ஆனால் பாயாசம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காக ஆகிடுச்சிங்க. அதனால் 500 ml பதிலாக ஒரு 750 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.